வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுபவம் மிக்க தலைமைத்துவம் இல்லாவிட்டால் இலங்கை நாசமாகிவிடும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை. சுற்றுலா தலங்களுக்கு வெடுக்கப்பட்ட அச்சுறுத்தல். பாசிக்குடா கடற்கரைக்கு பலத்த பாதுகாப்பு. மத வழிபாட்டு தலங்களிலிருந்து படையினரை விலக்கிக் கொள்ள தீர்மானமா? பாதுகாப்பு அமைச்சு பதில். கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காவிடில் நாளை மறுதினம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் அறிவிப்பு. ஜேவிபியிடமிருந்து முஸ்லீம்களை பிரிப்பதற்கு சதி. மனந்திறந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். சில்லறைத்தனமான கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களியுங்கள். ஞா ஸ்ரீநேசன் வேண்டுகோள். அஸ்பிசமர் நலன்புரி கொடுப்பனவு. மக்களின் பாதிப்புகளை கண்டறிய விசேட குழு. சிறையிலிருந்த லொஹான் ரத்வத்த வைத்தியசாலையில் அனுமதி. வவுனியா இரட்டை கொலை வழக்கு. கனடா செல்ல முயற்சித்த சந்தேக நபர். நீதிபதி இளஞ்செழியன் வழங்கிய தீர்ப்பு. அனுபவம் வாய்ந்த நபர்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். அனுபவம் வாய்ந்து தலைமைத்துவம் இல்லாமல் இலங்கை மீண்டும் நெருக்கடிக்கு ஆளாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் உரையாற்றிய அவர், தற்போதைய அரசாங்கத்தில் குறிப்பிடத்தக்க அனுபவம் உள்ள உறுப்பினர்கள் இல்லை எனவும், எதிர்கால குழப்பங்களை தடுப்பதற்கு அறிவுள்ள தலைவர்களின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். நான் முன்பு பாராளுமன்றத்தில் இருந்தேன். இப்போது எங்கள் குழுவிலிருந்து ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன். இவர்கள் மட்டுமே தற்போது நாட்டில் அனுபவம் வாய்ந்தவர்கள். தனது குழு 3 அல்லது 4 வருடங்கள் சேவையாற்றியுள்ளதுடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. புதிய நாடாளுமன்றத்தில் மூத்த உறுப்பினர்கள் இல்லாதது ஆபத்தை ஏற்படுத்தலாம் என அவர் இதன்போது குறிப்பிட்டார். அருகம்பே சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை தொடர்ந்து இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தளங்களில் ஒன்றான பாசிக்குடா கடற்கரைக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிக்குடா கடற்கரை இலங்கையின் புகழ்பெற்றதும் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. குறித்த பாசிக்குடா கடற்கரையில் தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகை தருகின்றனர். விடுமுறை தினங்கள் மற்றும் போயா தினங்கள் உட்பட பல்வேறு பண்டிகை காலங்களிலும் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளால் பாசிக்குடா கடற்கரை நிறைந்து காணப்படும். குறித்த கடலில் மகிழ்ச்சியான முறையில் நீராடி மகிழ்வதற்கும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஓய்வு நேரத்தை கழிப்பதற்குமாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. பாசிக்குடா கடற்கரை திடலில் 24 மணித்தாளமும் போலீசார், கடற்படையினர் மற்றும் சுற்றுலா போலீசாரினால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை அருகம்பே குடாவில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியமை தொடர்பில் இதுவரையில் மாலைதீவு பிரஜை உட்பட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளது. அருகம்பே குடா பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் மற்றும் கொழும்பில் உள்ள முக்கிய நிதி தளங்களை புகைப்படம் எடுத்த சம்பவங்கள் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இதுவரை நாங்கள் 6 நபர்களை கைது செய்துள்ளோம். மாலைதீவு பிரஜை மற்றும் 5 இளைஞர்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இது என்ன வகையான திட்டம் அல்லது முயற்சி என எங்களால் தற்போது சொல்ல முடியாது. ஏனெனில் கைது செய்யப்பட்ட 6 பேரிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களில் இருந்து அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. எனவே தேவையற்ற தவறான விளக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆலயங்கள், மத வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து படையினரை விலக்கிக் கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளியான தகவல்களை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்துள்ளது. ஆலயங்களினதும் ஏனைய வழிபாட்டு தலங்களினதும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள படையினரை விலக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவ்வாறான தீர்மானங்கள் எவற்றையும் எடுக்கவில்லை. இந்த தகவல்கள் முற்றிலும் தவறானவை என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. மீண்டும் நாளை மறுதினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு, சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் அண்மையில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. ரயில் திணைக்களம் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதாக கூறுகின்ற போதிலும் வேறு சில காரணங்களினால் காலம் தாழ்த்தப்படும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளை உரிய தீர்வு முன்வைக்கப்படாவிடின் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுக்க உள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேதா சோமரத்ன தெரிவித்துள்ளார். தலவாக்கலை நுவர்லியா வீதியில் ரதல்ல பகுதியில் லொரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனில் பயணித்த கல்முனையைச் சேர்ந்த ஹனிஃபா முகமட் அலியார் என்று 65 வயது நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கல்முனை சாய்ந்த மருதுவிலிருந்து சுற்றுலாவுக்காக நுவரெலியா நோக்கி பயணித்த வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் வேனும் லோரியும் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக நானுயா போலீசார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மழை, மூடுபனி போன்ற காலநிலைகளில் இந்த சாலையில் வாகன ஓட்டிகள் கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டிச் செல்வதால் தொடர்ந்தும் விபத்துகள் ஏற்படுவதுடன் இரவு நேரங்களிலும் ரதல் குறுகிய சாலை பகுதியில் வாகனங்களை ஓட்டும் போது வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும், காரின் உயர் கியர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என போலீசார் கூறுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்கு பல்வேறு சதிகளை அரங்கேற்றி இனவாத அரசியலை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்குவதற்கு தோல்வி அடைந்தவர்கள் முயற்சி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெள்ளை மண்டல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2019 ஆண்டு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சரோஜா போல்ராஜ் சகோதரி வெளியிட்ட ஒரு சிறிய விடயத்தை சில ஊடகங்கள் இன்று தூக்கி பிடித்துக் கொண்டு அவற்றை பெரிய பூதாகரமாக காட்டி முஸ்லிம்களை திசை திருப்ப அபார முயற்சி செய்கின்றன. ஆனாலும் எங்களுடைய ஆட்சியில் அபார நம்பிக்கை வைத்துள்ள தமிழ் முஸ்லிம் மக்களை இனவாதங்களையும் மதவாதங்களையும் கூறி திசை திருப்ப முடியாது என்பதை எதிர்வரும் பொது தேர்தல் முடிவுகள் நிச்சயம் நிரூபிக்கும். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைத்து இன மக்களும் அரசு தீர்மானங்களிலும் அரசு நிர்வாக நடவடிக்கைகளிலும் பங்கு பெற்றுவது அவசியமாகும். அப்போதுதான் அனைத்து இன மக்களும் இலங்கையர் என்ற பண்பாடு உருவாகும். தற்போதைய புதிய ஆட்சியில் நாங்கள் ஊடகங்களை அழைத்து பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளை செய்யவில்லை. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மக்களாட்சி சுமூகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் எல்லோருக்கும் சமனென்ற ஆட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் அதிகாரத்தின் கீழிருந்து வந்தவர்கள் தேர்தல் என்றால் அரசு வாகனங்களையும் அரசு ஊழியர்களையும் பயன்படுத்துவதையே வழக்கமாக கொண்டிருந்தனர். எனவே எதிர்வரும் பொது தேர்தல்தான் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஜனநாயக முறையில் நடைபெறுகின்ற முதலாவது தேர்தலாக அமையப் போகிறது. திருகோணமலை மாவட்டத்தில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் மூலம் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். 4வது ஆசனத்தை பெற வேண்டுமாக இருந்தால் சில்லறைத்தனமான கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் வாய்ப்பளிப்பதை தவிர்த்து தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா சிறீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாண்டியடியில் நேற்று மாலை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் அவர்களின் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பரப்புரை கூட்டமும் நடைபெற்றது. அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சரியாக வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் கடத்தல்கள் செய்தவர்கள், கப்பங்கள் பெற்றவர்கள், மக்களை மாய்த்தவர்கள், கொன்றவர்கள், கடத்தியவர்கள், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை செய்வதற்கு சூத்திரதாரியாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் பாடம் கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு அப்பால் ஸ்ரீநேசன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் வென்றாலும் பாராளுமன்றம் செல்ல முடியாது என்று ஒரு எதிர்ப்பிரச்சாரத்தை சிலர் சொல்லுகின்றார்கள். அதிலிருந்து ஒன்று விளங்குகின்றது, அவர்கள் வெல்லுவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். வென்றால் வெல்ல வைக்கக்கூடாது என்பதற்காக சிலர் இப்படியான விசமத்தனமான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து இந்த விசமத்தனமான பிரச்சாரம் நாங்கள் எல்லோரும் வெல்லுவதற்காகத்தான் போட்டியிடுகின்றோம். மற்றவரை வீழ்த்துவதற்காக போட்டியிடவில்லை. மற்றவரை வீழ்த்துவதற்காக ஒருவர் போட்டியிடுகிறார் என்றால் அவர் ஒரு விசமியாகத்தான் இருக்க முடியும். யாராக இருந்தாலும் ஒருவரை திட்டமிட்டு வீழ்த்துவதற்காக
அவர்கள் பீகோம் அமைத்து போட்டியிடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையான வேட்பாளர்களாக இருக்க முடியாது, விசமிகளாக இருக்க முடியும். அந்த விசமிகள் சிலர் இப்போது கதைகளை கட்டி எழுப்புகின்றார்கள். எப்படி என்றால் அவர்கள் வென்றாலும் பாராளுமன்றம் செல்ல முடியாது, அவர்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று தங்களுடைய குருவானவர்கள் கட்டிய கொடுத்த கதையினை இப்போது பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் யார் என்று விளங்கி கொள்ள வேண்டும். தமக்கு கிடைக்கப் போகிருந்த மந்திரி பதவியை இழந்து விட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விட்டதாகவும் கூட கதை கூறுகின்றார்கள். இவற்றையெல்லாம் விளங்கி கொண்டு தயவு செய்து தேவையற்ற முறையில் உங்களுடைய வாக்குகளை அளித்து உங்களுடைய பெருமதியான வாக்குகளை மண்ணாக்கி விடாமல் தேவையான கட்சி உங்களுடைய தாய்மார் தந்தைமார் பாட்டன்மார் பாட்டிமார் பூட்டன்மார் பூட்டிமார் தங்களுடைய கட்சி தாய் கட்சி என்று கருதிய கட்சி ஒரே ஒரு கட்சி, இந்த தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அஸ்வசும சமூக நலந்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஏற்படும் அநீதிகளை ஆராய 10 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் விஜித கேரத்தின் பணிப்புரைக்கு அமைவாக குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். அஸ்வசும சமூக நல உதவி திட்டத்தில் உள்வாங்கப்படாத சமூர்த்தி சலுகைகளுக்கு உரைத்துடையவர்கள் தொடர்பில் உள்ளூர் மட்டத்தில் கண்டறிவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குழுவின் அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்க உரிய குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு ஏற்பட்ட அவசர நிலை காரணமாகவே லொஹான் ரத்வத்த தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 31 லொஹான் ரத்வத்த கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நுகேகொடை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 7 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் லொஹான் ரத்வத்தவின் உடல் நிலை குறித்து அவதானம் செலுத்தி வைத்திய சிகிச்சைக்கு அனுப்புமாறு நீதவான் பரிந்துரைத்ததன் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் அவரை மேலும் 3 காலம் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை 23 அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர். குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்பட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கின் விசாரணை முடிவடையவில்லை என கூறி சட்டமாதிபர் சார்பில் அரச சட்டத்தரணி மனு தாக்கல் செய்ததை அடுத்தே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் சம்பவத்தின் பின்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை கனடாவிற்கு அனுப்பி வைத்ததாகவும் பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவரும் கனடாவுக்கு தப்பிச் செல்ல இருப்பதாகவும் குறித்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கொடூர கொலை சம்பவம் பிரதேச மக்களை அச்சமுற செய்ததாக தெரிவித்த நீதிபதி சந்தேக நபர்களை 30/1/2025 வரையான காலப்பகுதிக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக புதிய வாகன பதிவுகள் மற்றும் வாகன பெயர் பதிவுகளின் போது இலக்க தகடுகளை வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய வாகன பதிவின் போது வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்கத்தகடு வழங்காமை குறித்து கடிதம் ஒன்று வழங்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மறு அறிவித்தல் வரை வாகன உரிமையாளர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்த வேண்டாம் என போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் பிப்ரவரி 1 முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய அரசாங்கம் இதுவரை கவனம் செலுத்தவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அலுவலகம் இன்றைய தினம் வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேட்பாளர்களான க துளசி மற்றும் க ஜசோதினி ஆகியோரின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு வேட்பாளர்களான க துளசி மற்றும் க ஜசோதினி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.